யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து புரட்டாசி மாத விரதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புரட்டாசி மாதம் வந்து ரெண்டு பெரிய விஷயம் இருக்குது. இந்த புரட்டாசி மாதத்துக்கு வந்து புதன் பகவான் தான், புதன் அவரோட தான், அவரோட மாதம் வந்து புரட்டாசி மாதம். புதன் பகவானோட மாதம் வந்து புரட்டாசி மாதம். இந்த மாதத்துக்கான அதிபதியே அவர் தான். இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, நம்ம அண்ணன் சனீஸ்வரன் இருக்கார் பாருங்கள், அவர் இந்த மாதத்தில் சனிக்கிழமையில தான் முதல்ல அவதரித்தார். ஸோ இந்த சனிக்கிழமையில வந்து அவரோட அவதாரம் இருப்பதால் இந்த மாதம் இன்னும் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு இது கிடைக்கும். அதே போல் இந்த மாதத்தில் வந்து புதன்கிழமை, அதாவது இந்த மாதத்தில் வந்து மூணு கிழமையில் வந்து நார்மலாகவே அந்த மூணு கிழமையில் வழிபட்டால் ரொம்ப விசேஷம். அதுவும் இந்த மாதத்தில் மூணு கிழமைகள், அதாவது திங்கக்கிழமை, புதன்கிழமை, சனிக்கிழமை, இந்த மூணு கிழமையில் பெருமாளை வழிபட்டு கொண்டே வந்தீங்கன்னா சகல சௌபாகியம் கிட்டும். அவருக்கு மெயின் வந்து துளசி, மெயின் வந்து என்ன பார்த்தீங்கன்னா துளசி. அந்த துளசி இது பண்ணி நீங்கள் அவரை வழிபட்டு கொண்டு வந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக எல்லாமே நன்மையாக நடக்கும். அதனால் இந்த மாதத்தில் இந்த மூணு கிழமை, ஒரு கிழமை இல்லைனாலும் ஒரு கிழமையை நீங்கள் தேர்ந்தெடுங்க. திங்கக்கிழமை திங்கக்கிழமை தேர்ந்தெடுங்க, சனிக்கிழமைனா சனிக்கிழமை, புதன்கிழமைனா புதன்கிழமை, இந்த மாதிரி மூணு கிழமையை நீங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணிங்கன்னா சகல சௌபாகியமும் கண்டிப்பாக நம்மளுக்கு கிட்டும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு, அதாவது புதன் கிரகத்தின் ஆதி தேவதையாக இருப்பவர் மகாவிஷ்ணு. புதன்கே வந்து அவருக்கும் ஒரு அதிபதியாருன்னா வந்து ஆதி தேவதை அப்படின்றது வந்து விஷ்ணு பகவான். அதனால விஷ்ணு பகவானின் எந்த சொரூபத்தை நம்ம வழிபட்டு கொண்டு வந்தாலும், அதுவும் புதன்கிழமையில் வழிபட்டு கொண்டு வந்தாலும் அந்த புதனோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக நம்மளுக்கு கிட்டும். அவர் புதன் வந்து நம்மளுக்கு ஏதோ நெகட்டிவ் செஞ்சிடறாருன்னு அப்படின்னு பயப்படவே தேவையில்லை. புதன் நம்மளுக்கு இன்னும் மேலும் மேலும் நன்மையை வந்து செய்யக்கூடிய ஒருவர். அவருக்கு நம்மளுக்கு நன்மை செய்யக்கூடியதுக்காக புதன்கிழமைகளில் பெருமாளை, விஷ்ணுவை எந்த சொரூபத்தில் வழிபட்டு கொண்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு நல்லதே நடக்கும், சகல சௌபாகியம் கிட்டும். சாட்டர்டே பண்ணும்போது, அதாவது சனிக்கிழமையில் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற பெரிய ப்ளஸ் என்ன, நம்ம அண்ணன் சனீஸ்வரனோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும், அவரோட அருளாசியும் கிடைக்கும். திங்கக்கிழமை சந்திர பகவான். இந்த மாதிரி இந்த மூணு கிழமையில வந்து இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து நம்ம வழிபட்டு கொண்டு வந்தோம்னா நம்மளுக்கு வந்து சகல சௌபாகியமும் கிட்டும். நம்மளுக்கு ஏற்பட்டிருக்க பிரச்சனை, எல்லா விதமான தடை எல்லாமே வந்து நீங்கி நம்மளுக்கு சகல சௌபாகியமும் கிட்டும். அதே போல் இந்த புரட்டாசி மாதத்தை யமனின் கோரைப்பற்கள் ஒன்றாக அக்னி புராணம் கூறப்படுகிறது. அதாவது இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு விசேஷம் என்னென்னா, யமபயம் நீங்கவும் துன்பங்கள் விலகவும் இந்த புரட்டாசி மாதத்தில் காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவை வணங்குவது சிறப்பு. இந்த அப்பப்போ சில பேர் வந்து சொல்லுவாங்க, எனக்கு வந்து யமபயம் இருக்குது, நான் செத்துருவணும்னு பயப்படுறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த நெகட்டிவாக அந்த நான் எப்பயுமே இருப்பேனான்னு தெரியல, செத்துருவேன் செத்துருவேன் நினைக்கிறேன்றவங்களுக்கு, ஆனால் இந்த புரட்டாசி மாதம் நம்ம விரதம் இருந்து கொண்டு, சனிக்கிழமையில் ஒரு நாள் கூட இருந்தால் போதும், அந்த மாதிரி சாட்டர்டேஸில் விரதம் இருந்து விஷ்ணுவின் எந்த சுரூபத்தை வேணாலும், காக்கும் கடலான மகாவிஷ்ணுவோட எந்த சுரூபத்தை வேணாலும் நீங்கள் வழிபட்டு கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் மனதில் இருக்கும் அந்த யமபயம் எல்லாம் மொத்தமாக நீங்கி அறவே உங்களுக்கு இனிமேல் யம பயம்ன்றது இருக்கவே இருக்காது, அந்த மரணம்ன்ற அந்த பயம் இருக்காது. உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும், சுபிக்ஷமாக இருக்கும், ரொம்ப இதுவாக இருக்கும். அதே போல் இந்த மாதத்தில் வந்து பெருமாளுக்கு உங்கள் வீட்லேயோ ஏதோ ஒரு இடத்துல, அது இப்போ வீட்லேயோ இல்லை கோவில்லையோ, நீங்கள் வந்து பெருமாளை வழிபட்டு அவருக்கு பூஜை ஆராதனை செய்து அன்னதானம், நீங்கள் செய்கிற ஏதாவது ஒரு பொருளை வந்து அன்னதானம், தயிர் சாதமோ புளியோதரையோ ஏதோ ஒன்று ஒரு அன்னதானம் ஏழை பாழைகளுக்கு வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா பரிபூரண அருள் கிடைக்கும், மகாவிஷ்ணுவின் பரிபூரண அருள் கிடைக்கும். நம்ம வந்து நம்மளை சுற்றி இருக்க அந்த நெகட்டிவ்ஸ் வந்து இந்த மாதிரி அன்னதானம் பண்ணும்போது நம்ம நெகட்டிவ்ஸ் மொத்தமாக இருக்காது, எல்லாமே கரைஞ்சி தவிடுபொடி ஆகிடும். நம்மளை சுற்றி இருக்க நெகட்டிவ் சரி, நம்மளுக்கு கிட்டே இருக்க நெகட்டிவ், அதாவது நம்ம தாட்ஸ் ஆன நெகட்டிவ் தாட்ஸை தவிடுபொடி ஆக்கக்கூடியது இந்த புரட்டாசி மாதத்தின் சனிக்கிழமை, புதன்கிழமை, திங்கக்கிழமையின் பலன்கள். யமபயம் நீக்கும். அதே போல் வந்து இந்த மாதம் நம்ம அன்னதானம் பண்ணால் நம்மளை சுற்றி இருக்க நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிடும், நம்மளுக்கு வந்து எல்லா சுபிக்ஷமும் கிடைக்கும், சகல சௌபாகியமும் கிடைக்கும். சகல சௌபாகியம் பணம் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து இனிமேல் ப்ளஸில் போவோம், மைனஸில் இல்லாமல்
பிளஸ்ல போவோம். அதனால இந்த விரதத்தை கடைபிடிச்சு கொண்டு வாருங்கள். இந்த மூணு நாளில் இந்த ஒரு வாரத்தில் வர இந்த மூணு கிழமையில் ஒரு கிழமையை தேர்ந்தெடுத்து இந்த புரட்டாசி மாதம் செஞ்சுன்னு வாங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம்.